ஒரு பெண் அணிந்த ஆடையில அரபு எழுத்துக்கள் அச்சிடப்பட்டதால அவரை தாக்க முயற்சித்த கும்பலால பரபரப்பு நிலவி இருக்கிறது பாகிஸ்தான் லாகூர் நகரை சேர்ந்த பெண் ஒருவர் வந்து அவங்களோட கணவரோட சேர்ந்து உணவகம் ஒன்றுக்கு போயிருக்கிறாங்க அப்போ அந்த பெண் அரபு எழுத்துக்கள் அச்சிடப்பட்ட ஒரு ஆடையை வந்து அணிந்திருக்கிறாங்க அதுல ஹல்வா அப்படின்னு சொல்லி அரபு மொழியில ஆடை முழுவதும் அச்சிடப்பட்டிருந்தது ஹல்வா அப்படின்னு சொன்னா அழகு அல்லது இனிப்பு அப்படின்னு சொல்லி பொருள் ने कुर्ता पहना हुआ था जिसके ऊपर कुछ हरूफ लिखे हुए थे जब हरूफ लोगों ने देखे तो उन्होंने कहा कि आप ये कुर्ता उतार दें और एक कंफ्यूजन क्रिएट हो गई कि कहीं गुस्ताखी हो गई ஆனா அந்த பெண்ணோட உடையில குரானில் உள்ள வாசகங்கள் இடம்பெற்றுள்ளதாக உணவகத்தில் இருந்தவங்க தவறாக நினைச்சிட்டு மதத்தை அவமதிப்பதாக கூறி விமர்சித்திருக்கிறாங்க இது குறித்து அருகில் உள்ளவர்களுக்கும் தெரிய வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி அந்த பெண்ணை வந்து மிரட்டி இருக்கிறாங்க இதனால் அந்த பெண் வந்து மிகுந்த அதிர்ச்சியும் பயமும் அடைந்திருக்கிறாங்க இந்த நிலையில் அந்த பெண் வந்து இஸ்லாமிய மதத்தையும் புத்தகத்தையும் அந்த பெண் அவமதித்து விட்டதாக குறிப்பிட்டு அவருக்கு மரண தண்டனை வழங்க கோரி அந்த கும்பல் வந்து கோஷம் எழுப்பியிருக்கிறது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் உடனே போலீசார் அங்கு விரைந்திருக்கிறாங்க மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பெண்ணை அங்கிருந்து மீட்டிருக்கிறாங்க இதையடுத்து அந்த பெண் வந்து குர்ரான் வசனம் இடம்பெற்ற ஆடையை நான் அணியவில்லை அப்படின்னு சொல்லியும் ஆனாலும் நடந்த சம்பவத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இது போன்று இனி நடக்காது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறாங்க அங்கு இஸ்லாமிய மதக்கடவுள் புத்தகம் குறித்து அவதூறாக பேசினா மரண தண்டனை விதிக்கும் வகையில் மதநிந்தனை சட்டம் அமுலில் உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்